வெல்கம் டு ராகவ் மீடியா சேனல். உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு, தோட்டம், நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களின் விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது சேனலில் பதிவு செய்து தருகிறோம். இந்த வீடியோவில் வீட்டோட தென்னந்தோப்பு லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க, அதை பற்றி பார்க்கலாம். 60 சென்ட் இடத்தின் மொத்த விலை 11 லட்சங்க. அதாவது ஒரு குழிக்கு 60 சென்ட்டுங்க. ஒரு குழியுடைய விலை 11 லட்சங்க. அமௌண்ட் நெகோசியபிள். இந்த இடத்தினுடைய டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டன்சத்திரத்துக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. நல்ல மண் வளத்தோடும் நல்ல தண்ணீர் வசதியோடும் சுமார் 30 அடி வரைக்கும் மண்கண்டம் உள்ள நல்ல செழுமையான நிலங்கை இது. 2 குடும்பங்கள் தங்கும் வசதியான வீடும், அதாவது ஒரு பெரிய வீடு இருக்குங்க. 2 குடும்பம் தாராளமாக தங்குற அளவுக்கு இருக்குது. ஒரு கிணறும் ஒரு போர்வெல்லும் இருக்குது. ஒரு குழிக்கு 60 சென்ட்டுங்க. மொத்தமாக 21 குழி இடம் இருக்குது. 8 குழி நிலத்தில் தென்னை மரமும் 4 குழி நிலத்தில் மதிப்பை பிக்க மரமும் நடவு செய்யப்பட்டுள்ளதுங்க. மீதி நிலத்தில் காய்கறி விவசாயம் செய்யப்பட்டிருக்குங்க. ஒரு குழியுடைய ரேட், அதாவது 60 சென்ட் இடத்தின் மொத்த விலை வீட்டோட சேர்ந்து 11 லட்சம் சொல்லியிருக்கிறாங்க. விலையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக 21 குழி இடம் இருக்குங்க. இந்த இடத்த வாங்க விருப்பம் இருக்கிறவங்க வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க. இது ஃபுல்லாக செம்மண் பூமிங்க. விவசாயம் செய்வதற்கு ஏற்ற இடம். தண்ணீர் வளத்தோடு வந்திருக்கக்கூடிய இடங்க இது. தென்னை மரங்கள் காய்ப்புள் இருக்குங்க. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை.